தியானித்து மீண்டும் ஒரு விஷய உங்கள் சுகத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள் ஐயா, அம்மா எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். ஆமென். உங்க கண்ணீர் துடைக்கப்படும் அம்மா. ஐயா உங்க வேதனை மாறும் சகோதரா, உங்க எதிர்காலம் பொற்காலமாய் மாறும். நீங்க இந்த ஜெபத்துக்கு நீங்களா வரவில்லை, ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், ஆண்டவரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதனால நீங்க தைரியமாய் கொஞ்ச நேரம் வார்த்தையை கேளுங்கள், இயேசுபாவுடைய வசனத்தை கேளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இப்படி இருக்கிறது, 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பைபிள்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, கர்த்தனமோடு கூட பேசுவாராக. ஆண்டவரே நீர் இடைப்படும், ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிற உள்ளங்களுக்குள் ஆழமான ஆண்டவரே தொடுதலை விசுவாசத்தை உண்டாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த இணைப்பில் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னை யாருமே விசாரிக்கல ஐயா, என்னை யாருமே விசாரிக்கிறது இல்ல, பெற்ற பிள்ளை விசாரிக்கிறது இல்ல, கட்டின கணவன் விசாரிக்கிறது இல்ல, கைபிடித்த மனைவி விசாரிக்கிறது இல்ல, வீட்டுக்கு வந்த மருமகள் என்னை விசாரிக்கிறது இல்ல, வீட்டில் இருக்கிற மாமியா என்னை விசாரிக்கிறது இல்ல. இப்படி கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு நல்ல செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி, ஆண்டவர் இயேசு உங்களை விசாரிக்கிறார், இயேசு உங்களை விசாரிக்கிறார். ஆமென். அம்மா நீங்க ஒண்ணு கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சுக்கிறீங்க. இந்த வயதான காலத்துல என் பிள்ளை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெத்து வளர்த்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வயக்கால வேலை பார்த்து எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவனை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குனேன். இன்னைக்கு வயதான காலத்துல என்னை யாரு நேசிக்கிறதில்ல, யாரு விசாரிக்கிறதில்ல, யாரு எனக்கு உதவி செய்யறதில்ல. அழுது கொண்டு இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, ஒரு மூலையில உட்கார்ந்து ஆமே உங்க வேதனைய ஆமாமான கண்ணீர் விட்டு கதறுங்களா. இயேசு சொல்லுகிறார் உங்களை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார், உங்களை அன்பாய் அரவணைக்க ஒருத்தர் இருக்கிறார். யார் உங்களை கைவிட்டாலும் கைவிடாத கர்த்தர், கைவிடாத இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்க கண்ணீரை தொடச்சுக்கிறங்க. இன்னைக்கே ஒரு விடியல் காலம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது, இன்னைக்கே ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில உதித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கே இந்த சத்தத்தை கேட்கும் போதே உங்க இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம் இயேசு தருகிறார். சகோதரி, தாயே, தகப்பனே, ஐயா, பாட்டி, ஆயா, அம்மா, உங்களுக்கு இயேசு உங்க இருதயத்தில் ஒரு சமாதானத்தை அருள்கிறார். கவலைப்படாத மகளே, நான் இருக்கிறேன் இயேசாமி சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறார். அம்மா இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் விசாரிப்பாங்க, மக்கள் உலக மக்கள் விசாரிக்கிறதுக்கும் இயேசு விசாரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தாயே, வித்தியாசம் இருக்கு. உலக மக்கள் ஆயா என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது நான் கஷ்டப்படுறேன் பேராண்டி, எனக்கு கஷ்டமா இருக்கு, செலவுக்கு பணம் இல்லை, எனக்கு வயிற்று வலி, வியாதியோட இருக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அப்படியா, சரி சரி உடம்ப பார்த்துக்கிறேங்க அப்படின்னு போயிடுவாங்க. உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சும்மா வாயின் வார்த்தையில தான் விசாரிக்க முடியும், அதுக்கு மேல அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. கடங்கார தொல்லை தாங்க முடியல, வட்டி கட்ட முடியல, படுத்தா தூக்கம் இல்ல, வேதனையா இருக்கு, என்ன செய்வேன் என்று அழுது கொண்டு இருக்கிறீங்களா? யாராவது உங்களுக்கு தெரிந்தவங்க சொந்த பந்தம் வந்து எப்படி விசாரிப்பாங்க? என்னமா அழுகிற, கடன் கட்ட முடியல மாமா, கடன் கட்ட முடியல அத்தை, அந்த வட்டி கட்ட முடியல, அப்படியா, சரி சரி பாத்துக்க என்ன செய்யறது அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா இயேசு அப்படி போக மாட்டார்.
இயேசு கிறிஸ்து நான் அறிவிக்கிற எம்பெருமான் இயேசு சாமி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு சாமி அவர் சும்மா உங்களை விட்டு போக மாட்டார் நீங்க கண்ணீர் வடிக்கும் போது உங்க கண்ணீரை துடைக்காமல் போக மாட்டார் நீங்கள் அழுது கொண்டிருக்கும் போது உங்க அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம அவர் போக மாட்டார் ஆஸ்பத்திரியில பதினோடு கூட இருக்கிற சகோதரனே உங்க பெட்டின் அருகில இயேசு வந்திருக்கிறதை உணருங்கள் எஸ் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி இயேசு ஆமே ஆமே நீங்க படுத்து கொண்டிருக்கிற அந்த படுக்கையின் அருகிலே இயேசு வருகிறார் உங்கள் சரீரத்தை அவர் தொடுகிறார் எனக்கு யாரும் இல்லையே நான் ஒரு அனாதையை போல எத்தனை பேர் இருந்தாலும் நான் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு அனாதையை போல படுத்திருக்கிறேனே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே கதறி அழுகிறாயா இயேசு உன் படுக்கையின் அருகில் வருகிறான் படுக்கையின் அருகில வந்து உன்னை தொட்டு என் மகனே நீ எழுந்திரு நீ சுகத்தை பெற்றுக்கொள் எல்லா காய்ச்சலும் சளியும் இருமலும் இந்த வினாடியே உன்னை விட்டு விலகுகிறது என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் அதாங்க இயேசு அதுதான் இயேசு அதுதான் இயேசு சுவாமி உன் கண்ணீரை துடைக்காம உங்க துன்பத்தை நீக்காம உங்க வேதனையை அகற்றாம அவர் உங்களை விட்டு போக மாட்டார் அவர் உங்களை விட்டு போக மாட்டார் எத்தனையோ நாட்கள் இரவெல்லாம் தூங்க முடியாம புரண்டு புரண்டு படுத்திருக்கீங்கல்ல எனக்கு ஒரு சாவு வராதா நான் என் பூமிக்கு பாரமா இருக்கணும் நான் என் பூமிக்கு பாரமா இங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு பாரமா நான் ஏன் இருக்கணும் எத்தனையோ நாளா பாட்டி அழுதிருக்கிறீங்க அம்மா அழுதிருக்கிறீங்க அக்கா அழுதிருக்கிறீங்க இயேசு சொல்றார் நான் உன்னை வாழ வைக்கிற தெய்வம்மா அன்பான மகளே மகனே நான் உன்னை வாழ வைக்கிற தெய்வம் நான் உன்னை கைவிட மாட்டேன் இயேசு உங்களை விசாரிக்கிற தெய்வம் இயேசு உங்களை விசாரிக்கிற தெய்வம் அவர் விசாரித்தா என்ன நடக்கும் நாலு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன் இயேசு சாமி விசாரித்தா என்ன நடக்கும் உலக ஜனங்கள் விசாரித்தா நம்மளை பார்த்து சரி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க வெளியே போனோம்னு சொல்லுவாங்க அந்த கலவிக்கு வேலையே இல்லை அவ நல்ல வாலிவ வயதில் எவ்வளோ ஆட்டம் போட்டா இப்போ அவருக்கு வந்திருக்க வியாதி நல்லதுதான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போவாங்க ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல அவர் விசாரித்தா என்ன நடக்கும் ஒரு நாள் ஒரு மனிதன் 38 வருடமா படுத்த படுக்கையாய் திமிர் வாதத்தினாலே எருசலேம் என்ற ஊரிலே பெதஸ்தா என்ற குளத்தருகில் அவன் படுத்திருந்தாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல 38 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையிலே கால் நூற்றாண்டுக்கு மேல அவன் படுத்த படுக்கையாய் கிடந்தான் அன்பான தேவ பிள்ளையே இது போல நீ படுத்த படுக்கையாய் கிடக்கிறாயா உனக்கு மற்றவங்க உதவி இல்லாம நீங்க நடக்க முடியலையா ஐயோ என் மனைவி என் பிள்ளை என் மருமக ஏதாவது சப்போர்ட் பண்ணாதான் கைய பிடிச்சு தூக்கினாதான் நான் எந்திரிக்க முடியும் கிடைக்கிறியா இன்னைக்கு இயேசு உன்னை தொட போகிறார் நீ எழுந்து நடக்க போகிறாய் 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்த மனிதனை தேடி போனாருங்க ஆக்சுவலா அந்த மனுஷன் இயேசுவை கூப்பிடவே இல்லை இயேசுவை வேண்டிக் கொள்ளவும் இல்லை ஆனா இயேசு தேடி போனார் நாங்க அறிவிக்கிற இயேசு அவர் தேடி வந்த தெய்வம் உலக ஜனம் தெய்வத்தை தேடி போகுது ஆனா இயேசு நம்மளை தேடி வந்தார் மனிதர்களை தேடி வந்தார் தேடி வந்த தெய்வம் தேடி போய் விசாரிச்சாருங்க தேடி போய் விசாரிச்சார் அவனுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை
உதவி செய்ய யார் இல்ல. இயேசு கேட்டார் ஒரு கேள்வி, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். உடனே அவன் ஆமாண்டவரே, அவனுடைய இருதயத்தின் விருப்பம் சுகமான விருப்பம். ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னார். பாருங்க, 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்த மனிதன் உடனே எழுந்து படுக்கையை எடுத்து வீட்டுக்கு போனான். கை தட்டி நாம் ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், இயேசு சாமி பேசுகிறார். இன்னைக்கு படுத்த படுக்கையாய் நடக்க முடியாமல் கிடக்கிற நீங்க இப்ப ஜெபிக்கும் போது இப்ப நடக்க போறீங்க, ஜெபிக்கும் போது நடக்க போறீங்க, எந்திரிச்சு நடக்க போறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெப வேலையிலே இயேசு இயேசுன்னு கூப்பிடுங்க. உங்க கால்கள்ல ஒரு பலன் இறங்கும், உங்க கைகள்ல ஒரு பலன் இறங்கும், உங்க இடுப்புல ஒரு பலன் இறங்கும். நீங்க எந்திரிச்சு யாருடைய உதவி இல்லாம, கம்புடைய உதவி இல்லாம நீங்க நடக்க போறீங்க. ஐயா நடக்க போறீங்க. இயேசு விசாரிச்சா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஏசப்பா விசாரிச்சா என்ன நடக்கும்? சரத்துல சுகம் உண்டாகும். இயேசு இன்னைக்கு உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். இரண்டாவதாக, சகேயு என்ற ஒரு மனிதன் இயேசு வாழ்ந்த நாட்களே அவர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கையில பதவி இருந்தது, பணம் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு, ஆனா நிம்மதி இல்ல. இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை, இல்ல சமாதானம் இல்லை, இல்ல நிம்மதி இல்லாம இருக்கிறீங்கல்ல. இயேசு விசாரிக்கிற தெய்வம் இரண்டாவது என்ன தர்றார் தெரியுமா? அந்த சகை என்ற மனிதனை பார்த்து விசாரித்தார், சகைவே நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொன்னார். அவ இயேசுவை சந்தோஷத்தோடு வீட்டுக்கு கூட்டி போனா. என்ன நடந்துச்சு தெரியுமா? நிம்மதி இல்லாத மனுஷனுடைய அந்த இருதயத்துல நிம்மதி வந்தது, சமாதானம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது, எல்லை இல்லாத மகிழ்ச்சி. என் அன்புக்குரியவர்களே, இயேசு சாமி ஒரு மதத்தின் தலைவர் அல்ல, ஒரு மதத்துக்கு கடவுள் கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர் உன்னை விசாரிக்க வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உனக்கு நிம்மதி தர வந்திருக்கிறார், நிம்மதி தர வந்திருக்கிறார். மூன்றாவதாக, முதல்ல பார்த்தோம், 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்த மனுஷனை கர்த்தர் சுகமாக்கினார். இரண்டாவது பார்த்தோம், நிம்மதி இல்லாத அந்த மனிதனுக்கு கர்த்தர் நிம்மதியை தந்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, பேதுரு என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தார். அவர் ஒரு தொழில் செய்தார். என்ன தொழில் செய்தார்? மீன் பிடிக்கிற வேலை செய்தார். மீன் பிடிக்கிற, கடல்ல போய் மீன் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மீன் பிடிக்கிற வேலை. ஒரு நாள் இரவெல்லாம் வலைய போட்டு அந்த கலிலேய கடல் என்ற கடல்ல, எப்படி நம்ம சொல்றோம், ராமேஸ்வர கடல், தொண்டி கடல், இந்த மாதிரி தூத்துக்குடி கடல், இந்த மாதிரி சொல்றோம்ல, சென்னை கடற்கரை, இந்த மாதிரி கடல்ல மீன் பிடிக்கும் போது நைட்டெல்லாம் மீன் பிடிச்சிருக்கிறார். ஒரு மீன் கூட அகப்படவில்லை. காலையில விடிய காலையில சோகத்தோடு வேதனையோடு அந்த கடற்கரை ஓரத்துல படகை நிப்பாட்டி வலையை அலசி கொண்டிருந்த போது இயேசு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு தேடி வந்தார். இயேசு தேடி வந்து பேதுருவை விசாரித்தார். ஆமே. பேதுரு சொன்னார், இயேசுவே, ஐயரே, ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொன்னார். உடனே இயேசு சொன்னார், இந்த படகை ஆழத்துக்குள்ள கொண்டு போய் வலைய ஆழத்துல போடுங்க என்று சொன்னார். என்ன ஆச்சரியம்! இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வலையை ஆழத்துல போடும் போது வேதம் சொல்லுகிறது, ரெண்டு படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு படகு நிரம்பத்தக்கதாக மீன்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தொழிலில் நஷ்டமா? வியாபாரத்தில் வருமானம் இல்லையா? உங்க பிசினஸ்ல வருமானம் இல்லையா? தொழில நஷ்டமாயிட்டீங்களா? இந்த பேதுருவை போல கலங்கி நிற்கிறீங்களா? மூன்றாவது, இயேசு விசாரிச்ச என்ன நடக்கும் தெரியுமா? உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க கூலி வேலை பார்க்கலாம்,
அந்த கூலி வேலையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க. கடைசியா ஒன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இயேசு நல்லவர். நேரமாய் விட்டது, உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நல்லவர். பாவியாயிருந்த மனுஷன், அல்லேலூயா. ஒரு நாலாவது விஷயமா, அன்னால் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரிக்கு பிள்ளையே இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாம அவளுடைய கூட இருந்த ஆள் அவங்க அந்த அம்மாவை நிந்தித்து, நீ மலடி, நீ மலடி, நீ மலடி அப்படி சொல்லி அந்த அம்மாவுடைய இருதயத்தை உடைச்சு தினந்தோறும் அழுக வைக்கிறத அவங்களுடைய வேலை. அழுத 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 அழுது கொண்டே இருந்தார். ஆனால் அந்த அண்ணன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தா. நீங்க எப்படி இந்த கான்பரன்ஸ் காலில் ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க, அது மாதிரி ஆலயத்துக்கு வந்தா. தேவன் அண்ணாலை விசாரித்தார். ஊழியக்காரர் வழியாய் கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அற்புதம் நடந்தது. ஒரு அழகான ஆண் குழந்தையை அந்த அண்ணாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாம எல்லாரும் மலடின்னு சொல்றாங்க, என் வீட்டுக்காரர் திட்டுறாரு, மாமியா திட்டுது, நாத்தனா திட்டுறாங்க அப்படின்னு அழுது கொண்டிருக்கிறீங்களா? என்னைய டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றாங்க, நீ குழந்தை இல்லைன்னா நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு ஆகஸ்ட் மாதம் அற்புதம் செய்வார். இயேசு அற்புதம் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். இயேசு விசாரிச்சா என்ன நடக்கும்? வியாதியா இருந்த மனுஷனுக்கு அற்புதம் நடந்தது. இயேசு விசாரிச்சா என்ன நடக்கும்? நிம்மதி இல்லாம இருந்த மனுஷனுக்கு நிம்மதி கிடைத்தது. இயேசு விசாரிச்சா என்ன நடக்கும்? தொழில இருந்த நஷ்டம் கஷ்டம் விலகி விட்டது. கடைசியா குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவரை கூப்பிட போறோம். ஆண்டவரை கூப்பிட போறோம். எல்லாம் கண்ணை முடிங்க, எல்லாம் கண்ணை முடுங்க. ஆமென். முடிந்தால் முழங்கால் படிடுங்க. இருக்கிற இடத்துல முடிந்தவங்க, வயசானவங்க வேணாம், முடிந்தவங்க எல்லாம் முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிட்டு கண்களை மூடி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. தேங்க்யூ நன்றி ஆண்டவரே. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே இயேசு காத்திருவாரே. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசுப்பா இயேசு கைவிடமா. கைய உயர்த்தி இயேசுவே என்ன தொடுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே என்ன தொடுங்கன்னு சொல்லுங்க. வாயை திறந்த ஐயா சொல்லுங்க, வாயை திறந்த அம்மா சொல்லுங்க, வாயை திறந்த அக்கா சொல்லுங்க, வாயை திறந்து பாட்டியம்மா சொல்லுங்க, வாயை திறந்து சகோதரா சொல்லுங்க, வாயை திறந்து அண்ணா சொல்லுங்க, வாயை திறந்து இயேசுவேன்னு தகப்பனார் சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. ஆமே ஞானக்கா இயேசுன்னு வாயை திறந்து சொல்லுங்க. உங்க மைண்டில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இயேசுன்னு வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுன்னு வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. சேதையா வாயை திறந்து இயேசுன்னு சொல்லுங்க. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது, இயேசுன்னு சொல்லுங்க. யாருடைய கால்ல வலது கால் எலும்பு பயங்கரமாய் வலிக்கிறது, யாருடைய வலது கால் எலும்பு பயங்கரமா அந்த எலும்பு வலிக்கிறது, இயேசு அந்த எலும்பை தொடுகிறார். இயேசு அந்த எலும்பை தொடுகிறார். செபஸ்தியமால் உன் எலும்பை கத்த தொடுகிறார். இயேசு அந்த எலும்பை தொடுகிறார். யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ, எலும்புல யாருக்கெல்லாம் வலி இருக்குதோ, அவங்க அதை கை வச்சுக்கிறீங்க. எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல கை வச்சுக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா எலும்பு வலிகள் விலகி போய், இயேசுவின் நாமத்தினால விலகி போய், இயேசுவின் நாமத்தினால விலகி போய், இயேசுவின் நாமத்தினால எல்லா குறுக்கு வலி இயேசுவின் நாமத்தில் விலகு. எல்லா முதுகு வலி
இயேசுவின் நாமத்தில் விலகு. எல்லா ஆண்டவரே தலை பாரம் இயேசுவின் நாமத்தில் விலகு. எல்லா காச்சலின் அறிகுறிகள் இயேசுவின் நாமத்தில் விலகு. எல்லா மரண பயம் கொரோனாவை குறித்த மரண பயம் இயேசுவின் நாமத்தில் விலகு. பொல்லாத பிசாசே உன்னை கடிந்து கொள்கிறோம். மாந்திரிக வல்லமை உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். பில்லிசூனி ஆவிகள் வெளியே போய் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாயத்தில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உடைய தொட்டு கொண்டு இருக்கிறார். வாயத்தில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் தொடுகிறார். யாருக்கோ ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்குது. இயேசு சாமியின் அருள், இயேசு சாமியின் சக்தி, இயேசு சாமியின் வல்லமை உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது. அன்பு சகோதரி, ஆண்டவர் உன்னை தொடுகிறார். ஆண்டவர் உன்னை தொடுகிறார். ஆண்டவர் உன்னை தொடுகிறார். உன் குடல் பகுதியை தொடுகிறார். எல்லா கேஸ் ட்ரபிள் இயேசுவின் நாமத்தில் விலகி போ. ஐயா, என் வீட்டுக்காரர் கூட என்னை விசாரிக்கிறது இல்லை. நான் இரவெல்லாம் வலி வேதனை படுத்திருந்தாலும் முனைங்கிட்டே இருந்தாலும் என் வீட்டுக்காரர் கூட கேட்க மாட்டார். ஐயா, அம்மா, உங்களுக்காக தான் இயேசு உங்க பக்கத்தில் வந்திருக்கிறார். உங்க குடல் பகுதியை கத்த தொடுகிறார். கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை மறைகிறது. பெட்டுக்கொள் சுகத்தை, கர்ப்பப்பையில் இருக்கிற மென்சஸ் ப்ராப்ளம், ஆமென், ஏழு நாள் எட்டு நாள் மாசத்துல ரெண்டு தடவை வருகிற எல்லா மென்சஸ் பிரச்சனை, ஓவர் ஃப்ளீடிங், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகிறது. இரத்த போக்கு வியாதி இயேசுவின் நாமத்தில் போவிலகி. கர்ப்பக்கைய பையை கத்த தொடுகிறார். கர்ப்பப்பையை கத்த தொடுகிறார். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சமூகவள்ளி, சமூகவள்ளிங்கிற பேரை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். யார் இந்த சமூகவள்ளி? நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க. அம்மா, கர்த்தர் உங்களை தொடுகிறார். யார் உங்களை கைவிட்டாலும் சமூகவழி இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். நீ இந்த குடும்பத்தில் பிறந்தவள், பக்தி வைராக்கியம் மிகுந்தவள், நல்ல கடவுள் பக்தி உள்ளவள். ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, உன்னை பக்தி உள்ளவள் என்று நான் அறிந்து உன்னை தெரிந்து கொண்டேன். என்னை நம்புவாயா? என்னை ஏற்றுக்கொள்வாயா? சமூக வள்ளி, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். இயேசு உன்னை தொடுகிறார். உன் வாழ்க்கையில ஒரு விடியல் வருகிறது. Glory to God, glory to God, glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நடக்க முடியாத கால்கள் நடப்பதாக, நீட்ட முடியாத கைகள் நீட்டப்படுவதாக, ஆஸ்துமா வியாதிகள் விலகுவதாக, நெஞ்சு வலி விலகுவதாக, குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் உங்க கண்கள்ல பார்வையை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். எல்லா தரித்திரம் நீங்கட்டும், எல்லா வறுமை நீங்கட்டும்பா. ஆண்டவரே, உங்க நாமத்தினால அத்தனை பேருக்கு நான் ஜெபிக்கிறேன். நீ அப்படியே சுகத்தை கொடுத்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஒருவேளை என் பேரை சொல்லி இயேசு கூப்பிட மாட்டேங்கிறாரேன்னு யாராவது நினைச்சிருந்தா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே. உன்னை பேர் சொல்லி கூப்பிடாவிட்டாலும் உன் பக்கத்தில் உன் கையை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உங்க குடும்பத்துக்கு விரோதமா யாரோ ஒருத்தர், அந்த ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்களை நிம்மதி இழக்க பண்றாங்க, பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, உங்க குடும்பத்தோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல. ரெண்டு பேர், ரெண்டு நபர்கள், ரெண்டு குடும்பம் உங்க குடும்பத்துக்கு விரோதமா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. இயேசு சொல்றார், நான் அந்த ரெண்டு குடும்பத்தையும் சந்திப்பேன், இன்னையிலிருந்து உனக்கு அந்த பிரச்சனை வராது. அவர்கள் மாறி விடுவார்கள், அவங்க இருதயத்தை நான் மாற்றிடுவேன், நீ கலங்காதே. நன்றி அப்பா, இந்த இணைப்பில் வந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின்
நாமத்தில் பிதாவே. God bless you. பிரியமானவர்களே, இப்ப ஜெபம் பண்ணிருக்கோம். நீ கை மடக்க முடியாத மடக்கி பாருங்க, நீட்ட முடியாத நீட்டி பாருங்க. ஆமென். கண்கள் பார்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆஸ்துமா வியாதியை கர்த்தர் நீக்கி இருக்கிறார். இருதயத்தில் இருக்கிற வலி நீங்கி போயிருக்கிறது. முதுகு தண்டை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். மரண பயம் உங்களை பற்றி நீங்க இருக்கிறது. சோதித்து பார்த்து இப்ப நீங்க உங்களை கூப்பிட்ட அந்த சகோதரிகள்கிட்ட சொல்லுங்க.